முருகனுக்கு அரோகரோ ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக்கு வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஃ குருவே சர்வலோகானாம் விஷ்வே பவலோகினாம் குருவே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஃ ஓம் சகனாபவத்து சகனோ குணக்து सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்னைக்கு கட்டருத்ர உபநிஷத்தில் சந்நியாசத்தில் ஆரம்பிச்சிருந்தா கூட அதிகமாக இந்த அஞ்சு கோஷங்களை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக நாம் சிந்திக்கிறது அறிவு கோஷங்கிற விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு. இப்போ மனுஷன் மனசில் வாழ்கிறவன் தான் மனுஷன். அவனுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை பேசினா அது நம்மளுக்கு ஆகாது, நம்மளுக்கு பொருந்தாது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பயப்படுறான். அறிவை பற்றி பேசினாலே பயப்படுறான். ஆர்ட்ஸு ஆர்ட்ஸாக சயின்ஸானா ஆர்ட்ஸில் தான் போகிறான். இப்போ சினிமாலாம் எடுக்கிறாங்க, படம்லாம் சினிமாலாம் எதை வச்சு எடுக்கிறான், ஃபுல்லாக மனசை வச்சு தான் எடுப்பான். மனசு எவ்வளவு பள்ளத்துக்கு போவோம், எது அதி பாதாளத்துக்கு போவோம், அதில் ஒம்பது ரசங்களையும் ஒரு ரசத்தை ஒம்பது ரசமாக்கி என்ன பண்ணுறான், மனசையே வச்சு செயல்படுத்துகிறான். அது இவங்களுடைய மக்களுடைய வீக்னஸை அவன் பணம் பண்ணுறான். இதுங்க தெரியாமல் பணத்தை கொடுத்துட்டு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பால் ஊற்றிடுதுன்னு வச்சுங்களேன். எல்லோரும் சினிமா தியேட்டருக்கு வந்து பாருங்கள், தியேட்டருக்கு வந்து பாருங்கள், தியேட்டருக்கு ஏன்னு கேட்குறேன். ஏன் என்ன அவ்வளோ ஆக்கிற, என்ன அவ்வளோ ஆக்கிறேன்னு கேட்குறேன். என்ன உனக்கு அவங்க மேலே, தியேட்டருக்கு வந்து பாருங்கள், தியேட்டருக்கு வந்து. அப்போ தான் நாங்கள்லாம் நல்லா, நாங்கள்லாம் இந்த திரைப்பட ஓனர்கள் அந்த அந்த என்னது கொட்டகை ஓனர்கள்லாம் நல்லா வாழ்வாங்க சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறான். போகிறதுனால தானே அவன் சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு செய்கிறதுக்கே தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் மனம் மனம் என்ன பண்ணும், என்ன வேணாலும் பண்ணும். அறிவு சார்ந்த படம் எடுக்க ஓடாது. ஏன், பார்க்குறவனுக்கு அறிவு இருக்கணும், புரியாது முதல்ல. அங்கே பாருங்கள், வெஸ்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அறிவு சார்ந்த படம் தான். டூயட்டு பாடுறது, பிறல்றது, பேப்பர் இது கொடுக்கறது, அது கொடுக்கறது, பீச்சில் நிற்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. படம் எடுத்து ஒரு மணி நேரம் ஓட்டானா இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இவருக்கு ஒயின் ஷாப்பு, காலேஜ் வாசல், வெட்டு குத்து ரவுடிசம், இதுதான் இவங்களுக்கு பிடிக்கும். இவனுக்கு இதுதான் தெரியும், எடுக்கிறவனுக்கும் இது வேறு தெரியாது. இவன் எடுக்க சொல்லுங்களாம் பார்க்கலாம், எடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு லட்சத்தில் ஒரு படம் வரலாம், எண்டிடலாம் மொத்தமே. நீங்கள் ஒரு இப்போ நம்மளே பதினஞ்சு வயசுலேருந்து நம்மளும் பார்க்குறோம் வச்சுங்களேன், எவ்வளோ வருஷம் பார்ப்போம், பதினஞ்சு வருஷம் பார்ப்போம் விவரம் தெரியாமல். விவரம் இந்த 30 வயசு வரைக்கும் பார்ப்போம். அதுக்கு மேலே படம் பார்க்குறான்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அந்த 15 வருஷத்தில் முழுக்க முழுக்க என்னென்னா, அந்த டீனேஜ்லேருந்து அவன் வேலைக்கு போகாமல் நாசமாகற போகிற வரைக்கும் அவனை வச்சு எல்லாம் மைண்டு சம்மந்தப்பட்டது, ஃபுல்லாக மனம் மனம் மனம். ஆனால் மனம் வந்து எதால் ஆட்சி செய்யப்படணும்னா, அறிவால் ஆட்சி செய்யப்படணும். அறிவு வந்தால் தான் ஆனந்தம் வரும். ஏன்னா அறிவை அறிவு கோஷத்தை ஆனந்தமய கோஷம் நிரப்புது, ஆனந்தமய கோஷத்தை பிரம்மம் நிரப்புது இல்லையா. அப்படி தானே பார்த்தோம், ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே போனால் இதான் நம்ம அறிவுமய விஞ்ஞானத்துக்குள்ளே போனால் ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தத்துக்குள்ளே போனால் பிரம்மம் கிடைக்கும்.
இப்போ நம்ம எதை தேடுறோம், ஆனந்தத்தை தான் தேடுறோம். எங்கே தேடுறோம், கீழே மனோமய கோஷத்துலேயும் அன்னமய கோஷத்துலேயும் தேடுறோம். அதை வலியுறுத்துது இல்லையா. அப்போ அறிவுக்கு போகிறதுக்கான அறிவுன்னா என்ன, அறிவுனா என்ன, அறிவுனா என்ன, அறிவு அறிவுன்னு சொல்லிகிட்டே இருக்கும், அறிவுனா என்ன, அறிவுனா என்ன, ஒன்றில் நிற்கிறது அறிவு, ஒன்றில் நிற்கிறது அறிவு. ஒன்றை சிந்திச்சுட்டே இருங்க தொடர்ந்து, அது தொழிலாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒன்றில் நின்று, ஒன்றில் நின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான கதவு எல்லா கதவையும் திறக்கும். இப்போ அறிவு இல்லைன்னா இவன் பத்தில் நிற்கிறான், அதனால் அவனுக்கு எதுவுமே புலப்பட மாட்டுது. ஒன்றில் நின்னால் தானே ஆழமாக போக முடியும். ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு, வேற என்ன அறிவு. ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னா ஒன்றில் நிற்கணும். எதை நீ அறியணும்னாலும் ஒன்றில் நிற்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு. எந்த ஒன்றில் நின்னாலும் ஜெயிச்சிடலாம், ஆனால் நான் ஒன்றில் நிற்க மாட்டான். அவன் நிற்க விடாது. ஏன், கிரகம் ஒன்றுத்துல நிற்க விடாது. அதனால் அவன் அலையிறான், ஒன்றை பத்தாகிறான், பத்தை நூறாகிறான். அதனால் என்ன இது, 6000 சிந்தனைகள் பின்னாடி போயிட்டே இருந்தா அறிவு எப்படி வரும், புரியுது. அறிவுனா என்னன்னா ஒன்றில் நின்னா அறிவு வரும். அறிவை எப்படி கேதர் பண்ணனா ஒன்றில் நிற்கணும். எந்த ஒன்று வேணால் நீயே செலக்ட் பண்ணிக்கோ, அதில் எக்ஸ்பெக்ட் ஆகணும்னு சொன்னேன் இல்லையா. அதனால் ஆனந்தம் தான் நீ தேடுற, ஆனால் அறிவு மூலியமாக தான் அதை அடைய முடியுங்கிற அறிவு உனக்கு இல்லை. அது கோஷம் விழாவாரியாக வினாது பண்ணியிருக்க, விவரித்து பிரித்து அடுக்கி வச்சிடுச்சு. அப்படி ஒரு மந்திரம் பார்த்தோம் இல்லையா, தத்தா ஆனந்தமய ச அபி பிரம்மனோ அந்நேன சாட்சினே. ஆனந்தமயத்தை பிரம்மம் நிரப்புது. ஸ்வாந்தரேன்னு பூர்ணச்ச பிரம்மம் நான் அந்நேன்னு கேணச்சுத. அந்த பிரம்மத்தை வேறு எந்த பொருளாலும் நிரப்ப முடியாது, ஏன்னா அந்த பிரம்மந்தான் ஆனந்தமாக இருக்கு. ஆனந்தத்துக்கு மேலே ஏதாவது இருக்கா இந்த உலகத்தில், உயர்வான பொருள் ஆனந்தத்துக்கு மேலே ஏதாவது இருக்கா உலகத்தில். உள்ள எல்லா காரியமும் ஆனந்தத்துக்காக தான் செய்கிறோம். நீ சர்வீஸ் பண்ண அன்னை தெரசாவாக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்னது ஆனந்தத்தால் தூண்டப்பட்டு தான் செயல்படுறாங்க. அதுக்கு அறிவுங்கிற சாதனத்தை கையில் எடுக்கிறாங்க, புரியுதா இல்லையா. அது தன்னுடைய தனக்கு ஆனந்தமாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கலாம். இது தான் ஆனந்த பிரத்தோடு மற்றவங்களுக்கு, ஏராளமான மக்களுக்கு, கணக்கு வழக்கு இல்லாத மக்களுக்கு ஒருத்தன் செய்யக்கூடிய வேலை பல பேருக்கு பலன் கொடுக்கறதா இருந்தால் அது சத்துவகுண கர்மான்னு பேர். தனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தானா, அவனுக்கு அடுத்த வழி திறக்காது, அறிவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அவன் செய்ய முடியாது. முதல்ல யாருக்கு கதவு எல்லா கதவும் திறக்குதுன்னா, யார் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் எல்லா கதவும் திறக்கும். யார் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பானோ, எப்போ அவன் பூர்ணமாக இருக்கானோ அப்போ தான் அவன் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்க முடியும். தான் சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டான், நிறைய சாப்பாடு இருக்குது, எல்லோரும் குடும்பம், தனக்கே சாப்பாடு இல்லை, எல்லோரும் கூடன்னு சொல்கிறது கடினம். சொல்லுவாங்க ஞானிகள், சொல்லுவாங்க, இருந்தாலும் அது கடினம். பொதுவாக ஜென்ரல் சைக்காலஜி என்ன, தான் பூரணமான எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அப்போ தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. ஏன், அவன் அந்த ஒன்றை பிடிச்சிட்டான், இவன் ஜீரோவை பிடிச்சின்ட்ருக்கான். இந்த ஒன்றில் நிற்கிறதா அறிவுன்னு சொன்னல, இது வரைக்கும் யாரும் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அறிவு அறிவுனா, அறிவுனா என்ன, இப்போ நான் சொன்னேன், அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா. ஒன்றில் நிற்கிறதா அறிவுன்னு சொன்னல, எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நீ சாதிக்கணும்னா அந்த ஒன்றை சிந்திக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஒன்றை நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியோ, எதில் நீ வந்து விஸ்வரூபம் எடுக்கணும்னு நினைக்கிறியோ, அதுவே உனக்கு எல்லாம் கொடுத்துரும். நீ ஒரு கர்மாவில் ஈடுபடுற, கர்மாவுடைய விளைவு என்ன, சுகமோ துக்கமோ. நம்ம எல்லோரும் எதை நினைக்கிறோம், சுகத்தை நினைக்கிறோம். சுகம் எங்கே இருக்கு, அறிவுக்குள்ளே போனால் ஆனந்தங்கிற மயம், ஆனந்த கோஷம் வரும். நமக்குள்ளே தான் இருக்கோம், நாம் நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, ஆனால் எப்போதும் துக்கமாக இருக்கிறோம். ஏன், அந்த தீர்த்தத்தை, அந்த அமிர்தத்தை, ஆனந்தமயத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை பருக, அமிர்தத்தை பருகிறதுக்கு வழி தெரியலை.
இப்போ சாமானியமாக விட்டா நேற்று பேசினேன், நேற்று இதை பற்றி பேசிட்டேன் டீட்டெயிலாக, அதை பற்றி இன்னொரு வாட்டி பேசுறதுக்கு இல்லை. தங்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே நுழைய முடியல, அதுக்கு அறிவுமய கோஷத்துக்குள்ளே போகணும் அதுவும் நுழைய முடியல, மனோமய கோஷத்தில் இருக்கிறேங்கிற இல்லைன்னா கீழே என்ன இருக்குது, பிராணமய கோஷம் இல்லைன்னா என்னது மனோமய கோஷம் இல்லைன்னா என்னது சுவாதிஷ்டானம், கீழே போகிறேங்கிற மூலாதனம் அன்னமய கோஷத்தில் தான் இருக்குது. அன்னமய கோஷத்திலே கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா, மெனுக்காடையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீ எங்கே விஞ்ஞானமய கோஷத்துக்கு வர்றது, உனக்கு அறிவில்லாதவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு நிஜமாக அதுதான் விஷயம். அப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், சோபாமாவே அது எதுவும் தலை ஒழுங்காக செய்வாது, ஒரு ட்ரெஸ்ஸு ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணாது, ஏன் அது சிந்தனை எல்லாம் அந்த ஒன்றில் இருக்குது. இப்போ ஞானிகள்லாம் வந்து முடி வடிக்க மாட்டாங்க, ஜடாஜூட்டோட இருப்பாங்க, சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபட்டு இருப்பாங்கன்னா, காரணம் அப்படி இருக்கணுங்கிறது நடிப்பு இல்லை அவனுக்கு, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவனுக்கு, அவன் உடம்பே கிடையாது, உடம்புலே இருக்க மாட்டான் அவன். சொல்கிறது புரியுதா? எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், என்றைக்கு போட்டோம், என்ன சாப்பிட்டோம், ஒன்றும் அவனுக்கு தெரியாது. ஒரு கூண்டில் பூனை வளர்த்துருக்காரு, பூனை குட்டி போட்டுடுச்சு, ஒரு சயின்டிஸ்ட் பூனை ரெண்டு குட்டி போட்டுடுச்சு. இவர் கேட்குறாரு, இப்போ வந்து முன்னாடி ஒரு பூனை போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு, இப்போ மூணு இடம் பெரிய விஸ்தாரமாக இருக்குது, என்ட்ரன்ஸ் ஒன்று தான் இருக்குது, மூணு பூனை எப்படி போகணும்னு கேட்குறாரு. ஆப்ஷன் மைண்டு, ஒன்று ஒன்றா போகணும் நானும் அப்படி தான் போகும், அது கூட அவரால் சிந்திக்க முடியல. சொல்கிறது புரியுதா? அவர் சிந்தனையெல்லாம் அந்த அவருடைய கண்டுபிடிப்பை பற்றி சிந்தனையில் இருக்கும், உள்ளே போனோம்னா அது போயிட்டே இருக்குங்க. இப்போ நான் கூட இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு எனக்கு தெரியாது, ஒரு வார்த்தை போய்த்தோம் இங்கே வந்து தான் பார்த்தேன் என்ன, ஏன்னா அந்த அஞ்சு மந்திரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பேசுறது நல்லது இல்லையா, பூரணம் பண்ணணும் இல்லையா, அப்படி தான் ஆரம்பித்து விசாரம் அப்படியே உள்ள அப்படியே இழுத்துட்டு போகுது பாருங்கள். விசாரங்கிறது இதெல்லாம் இப்போ என்ன அந்த செகண்டில் வர்றது தான், அந்த கதவை திறந்தோம்னா எல்லாம் வந்து கொட்டும், வேறு ஒன்றும் இல்லையா. கதவை திறக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்க்க, மெனுவை பார்க்குறது, இதை பார்க்குறது, சௌகரியத்தை பார்க்குறது, நல்லா ஏசி கொஞ்சம் குறைவாக இருக்குது, இவர் செஞ்ச ஒன்றே காலன வேலைக்கு என்னென்ன சொல்கிறோம், என்னென்ன சொல்கிறோம், என்ன இது பெட்டு கல் மாதிரி இருக்கு, இது வந்து காட்டன் பஞ்சு, இந்த பஞ்சு இப்போ என்னது இலவம் பஞ்சு போட்டால் நல்லா சூடு ஏறாது, அதெல்லாம் தெரியுதா, சுகமாக இருக்கணும். ஏன்னா அன்னமய கோஷத்தில் வாழ்கிறான்னு அர்த்தம், அவன் கடைசி வரைக்கும் அன்னமய கோஷத்துலேயே இருந்து செத்து போயிடுவான், அதே பெட்டில் தான் அவன் கடைசியிலே படுக்க போகிறான். தேவையா இது? மேலே ஏறணுங்கிற இப்போ முக முக்கியமான விஷயம் ஆனந்தம் உள்ளே தான் இருக்குது, அதோட தொடர்பு கொள்ளாமல் மனசோடு தொடர்பு கொண்டு கீழே மேலே ரெண்டே விஷயந்தாங்க, கீழே நரகம் மேலே சொர்க்கம், அதை தாண்டினீங்கன்னா ஆனந்தம் பிரம்மலோகம், புரோமத்தியை தாண்டினா பிரம்மலோகம், புரோமத்திக்கு தான் விஞ்ஞானமய கோஷம், எங்கே இருக்குது, வேறு எங்கேயாவது இருக்கா? சரி, ஆனந்தம் எங்கே ஏற்படுது? நீங்கள் வெளியில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் போகிறீங்களே, ஆனந்தம் எங்கே ஏற்படுது? அந்த பீச்சில் ஏற்படுதா, உங்களுக்குள்ளே ஏற்படுதா? பீச் மண்ணில் ஏற்படுதா, உங்களுக்குள்ளே ஏற்படுதா? பீச் மண்ணில் ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், எல்லோரும் பீச் மண்ணை அள்ளிட்டு வந்துடுவானுங்க வீட்டுக்கு, மூட்டை மூட்டையாக, பீச்சில் மண்ணே இருக்காது, பீச்சு தண்ணியில் கடல் தண்ணியில் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் விஷயம், அவ்வளோதான் போட்டு உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. அதனால் அறிவில் தான் ஆனந்தம் இருக்குது, அறிவுனா ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு, அறிவை பற்றி பயப்பட வேண்டாம், இது செஞ்சு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தா செஞ்சு பார்ப்பேன் நான், இது செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன், எது சொன்னாலும் அர்த்தமுள்ளதாக இருக்குது, இல்லைன்னா அர்த்தம் இல்லாமல் போயிடும், அனர்த்தமாக போயிடும், வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாது, வீண் பேச்சு பேசக்கூடாது. அதனால் அந்த ஆத்மா யார்? நீ தான். அந்த ஆனந்தம் யார்? நீ தான். அந்த அறிவு யார்? நீ தான். அது அறியறது எப்படி? அறிவு தான். அந்த அறிவு யார்? அதுவும் நீ தான். சொல்றது ஒரு அறிவு, கேட்கறது ஒரு அறிவு. அதனால குரு முக்கியம், லைஃப்ல குரு முக்கியம். இப்போ தெரியுதா எது மேலானதுன்னு? இப்போ நம்ம நீங்கள் இதெல்லாம் சிரவணம் பண்ண பண்ண, பூஜை அட்டன் பண்ண அட்டன் பண்ண, நம்ம போகிற ட்ரிப்பு விளங்குதா நல்லா? ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் எவ்வளோதோ முறை யார் யார் பின்னாடியோ நீங்கள்
தரிசனத்துக்கு போயிருப்பீங்க, நீங்கள் தனியாக கூட போய் தரிசனம் பண்ணி, இந்த தரிசனம் இருக்கா, என்ன அது அதிசயம், அதிசயமாக இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கு. யாரும் வந்தவங்க திரும்ப தொடர்ந்து வராங்களே, தொடர்ந்து வராங்களே, தொடர்ந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறாங்களே, இது கூட தான் போகணும்னு சொல்கிறாங்க. சரி, அச்சா சாரமேவ ரசம் லப்தவா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரசத்தை பருகு. சாரம்னா அமிர்தம், ரசம் லப்துவா எப்படி, சாட்சாத்தினால. அதனால் என்ன சனாதனமாக, சனாதனம், சனாதன வார்த்தை வந்துச்சா, சனாதனம்னா என்ன, ஆல்வேஸ் ட்ரெடிஷ்னல் ஆன்சியன்ட் எட்டர்னல், வெரி குட், எட்டர்னல் ஆல்வேஸ் ட்ரெடிஷ்னல் கண்டினியூவல். சனாதனங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது, அதுதான் நம்ம தர்மத்தினுடைய தனிச்சிறப்பு. எத்தனையோ மதங்கள் நம்ம கூட மோதி மோதி கீழே விழுந்து இல்லாமல் போயிடுது, ஆனால் இந்த ஹிந்து சனாதன தர்மம் தொடருது. காரணம் என்னது, எப்படி இந்தியாவுக்கு ஹார்ட் வந்து வேளாண்மைன்னு சொல்லுவாங்க, பற்றி விவசாயம்தான் கிருஷின்னு சொல்லுவாங்க, கிருஷி விவசாயம்தான் ஆத்மா முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொள்கை அளவில் பார்த்தீங்கன்னா இறைத்தன்மை தான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்டு. இந்தியாவுக்கு ஒரு இறை ஒரு கொள்கை இருக்குன்னா அது முதலிடம் இறைத்தன்மை தான், முதலிடம் இறைத்தன்மை, அப்புறம் இயற்கை விவசாயம், அப்புறம்தான் பாக்கியெல்லாம். அதுலேயே உண்ண உணவு இருக்க ஒடுக்க உடை இருக்க இடம் எல்லாம் வந்துடும். விவசாயத்தில் என்ன இல்லை, எத்தனையோ இருக்குது. நல்ல லீடர்ஷிப் கிடச்சிதுன்னா நாடு நல்லாயிருக்கும், வேறு என்ன, லீடர்ஷிப் வந்து நல்லா வழி நடத்துகிறவங்க கிடச்சிட்டாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும். சாரமேவ ரசம், அதனால் சாட்சாத் அதை தொடணும். உள்ளே ஏன் பயணம் பண்ண மாட்டோம், வெளியில் பயணம் பண்ண துடிக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வெளியில் போகணும், வெளியில் போகணும், வெளியில் போகணும் அப்படி தோணுது. ஏன், ஏன் இன்பத்தை தேடுது, இன்பத்தை தான் தேடுது, இன்பம் வெளியில் இல்லை உள்ளே இருக்குது, அறிவு இருந்தால் அது புரியும். இப்போ நான் வந்து சொல்கிறேன்ல, 25 வருஷம் டீச்சிங்கில் போச்சு, 25 வருஷம் சுவாமிநாத சுவாமிக்கு போச்சு, 25 வருஷமும் 25 நாள் போன மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா, என்ன காரணம், உள்ளே போய்டுறது, உள்ளே போய் வெளியில் வந்தால் 25 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ உள்ளே போய் வெளில வந்தால் 1300 ஆடியோ போயிடுச்சு, ஒரு நாளாவது தொய்வு ஏற்பட்டமா, ஒரு ஆடியோ போகிற சாதாரண விஷயமா, எந்த காரியம் எடுத்தாலும் எப்படி எளிமையாக நடக்குது, மகத்தான காரியம், சாமானிய காரியம் அல்ல, ஏதோ ஒன்று நம்ம பேச முடியாது, மக்கள் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, மக்கள் யாரும் முட்டாள் இல்லை, நீ கண்டபடி ஒளரி கொட்டுவா அதை கேட்டுன்னு இருக்கிறதுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க, தபம் நல்ல நோக்கம் நல்லா இருக்கு, எல்லாரும் பலன் பெறக்கூடிய கதவை இறைவன் திறக்கிறான், முருகப்பெருமான் பக்தர்களுக்கு புரியுது. இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க, அறிவு என்பது ஒன்றில் நிற்பதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் சுகி பவத்தி சர்வத்ர அந்யத்தா சுகிதா குத்தக அசத்தியஸ்மின் பரானந்தே ஸ்வாத்மபூதே அகிலாத்மானாம். எந்த அளவுக்கு நீ அறிவை அறிய 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 ஆனந்த பெருக, என்னது அறிவு விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளே நுழைஞ்சின்னா ஆனந்தமய கோஷத்தை கொண்டாந்துக்கு நிறுத்தும். தெரியுதில்ல, இப்போ நம்ம ஒரு டார்கெட்டை நெருங்கும் போது நமக்கு அந்த மகிழ்ச்சி வருதா வரலையா, கோயிலுக்கே போகிறோம், தேடிட்டு இருக்கோம், இன்னும் 30 கிலோமீட்டர் போனிச்சு, 1 ஹவர் ஆகும், அப்புறம் 20 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், ஜி 5 கிலோமீட்டர் வரப்போச்சு அப்படின்னா ஆனந்தம் வருதா இல்லையா. சரி, வாசல்லேருந்து காம்பவுண்ட்லேருந்து உள்ளே கர்ப்பகிரகம் வரைக்கும் பயணம் செய்கிறோம், அப்படி போக போக நம்ம உள்ளே போகும்போது பரவசம் அடைகிறோமா இல்லையா, பரவசம் அடைகிறோமா இல்லையா, நம்ம நம்மளை இழக்கிறோமா இல்லையா, அதான் ஆனந்தமய கோஷம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அறிவை ஏன் நம்ம தொடர்பு கொள்ள மாட்டோம், ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, நம்ம முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எழுதி வச்சவங்க யாருக்கு எழுதி வச்சாங்க,
அதனால் எந்த அளவுக்கு ஜீவன் அறிவை அறியுதோ அந்த அளவுக்கு சுகமாக இருக்குது. இப்போ புரியுதா, அறிவு இல்லாதவன் தான் துக்கப்படுறான், அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவான். அஞ்ஞானிகள் துக்கப்படுவார்கள், காரணம் சொல்வார்கள். பாவிகள் கோவிலுக்குள் வரமாட்டார்கள், காரணம் சொல்வார்கள். பாவிகள் ஒன்றில் நிற்க மாட்டார்கள், காரணம் சொல்வார்கள். ஏன்னா அந்த சூழ்நிலை சரியில்லை, இந்த சூழ்நிலை சரியில்லை, இந்த சூழ்நிலை சரி, இவன் எதையுமே இவர் ஃபார்ம் பண்ண முடியாது. இவர் ஃபுட்பால் மாதிரி தெரியுமில்ல, எத்தனை பேர் உதைச்சாலும் இங்கே உதைச்சி அங்கே போய் விழுவார், அங்கே போய் வச்சா இங்கே உத இங்கே வந்து விழுவார். புரியுதா? அதனால் சுகங்கிறது எங்கே இருக்குது? அறிவில் தான் இருக்குது சுகம். அறிவு இருந்தால் தான் சுகம். அறிவு இல்லைன்னா சுகம் கிடையாது, அறிவு இல்லைன்னா பணமும் கிடையாது. நான் உடம்பால் உழைக்கிறேன்னா உடம்பால் உழைக்கிறதுக்கும் ஒரு அறிவு வேணும். உடம்பால் உழைக்கிற பணம் கம்மியாக தான் கிடைக்கும். கடினமாக உழைச்ச வியர்வை சிந்த சிந்த 24 மணி நேரம் நீ உழைச்சாலும் அதுக்கான வருமானம் உனக்கு அலாட் பண்ணியிருக்கிறது என்னது? நீ சூக்ஷ்மமாக போக போக தான் வருமானம் அதிகம். இப்போ சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க மாதம் 10 லட்சம், இப்போ அவங்க சுந்தர் பிச்சை 1200 கோடி ஒரு மாதம், ஒரு ஒரு மாதத்துக்கு 100 கோடி. ஆமாம், 1200 கோடினா என்னது? ஒரு 12 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 100 கோடிக்கு என்ன அவர் உழைக்கிறாரு? நம்ம சொல்லுவோம் என்ன இருக்குது, ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒரு அறிவு இருக்கா இல்லையா? அப்போ அவர் நுட்பமாக போகிறார். அவர் நுட்பமாக சயின்டிஸ்ட் சொல்கிறதே அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். சயின்டிஸ்ட் சொல்கிறாங்களா, கண்டுபிடிக்கிறாங்களா, புது ஆப்பெல்லாம் தயாரிக்கிறாங்க, ஒன்று ஒன்றா இப்போ கண்டுபிடிச்சிட்டே வராங்கல்ல, அதெல்லாம் இவருக்கு புரியணும். இவர் புரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், டெமோ பண்ண முடியும். டெமோ பண்ணாமல் ஒரு பொருளை நீங்கள் விற்க முடியாது சந்தையில், மார்க்கெட்டிங்கில். டெமோவுக்கு தான் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ட்ரைனிங்கில் என்ன பண்ண முடியும், ட்ரைனிங்கில் அதை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டுக்கு வர்றது கடைசியாக தான் வருது மார்க்கெட்டுக்கு. டெமோவில் தான் எல்லா நாடுகளையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் டெமோவில் தான் நீங்கள் வசீகரிக்க முடியும். ஃபீச்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் இப்போ இந்த சயின்டிஸ்ட் இந்த ஃபீச்சர்லாம் சொன்னால் அந்த சிஇஓவுக்கு தெரியணுமே அந்த ஃபீச்சர்ஸ்லாம். அப்போ நுண்ணறிவு சயின்டிஸ்ட்டுக்கு இணையான நுண்ணறிவு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் ஒன்றில் நிற்கிறார்? புரியுதா இல்லையா? ஸோ சுகி பவா, சுகங்கிறது அறிவில் தான் இருக்குது. அச்சா இதை வலியுறுத்துனுச்சு. அப்புறம் சித்தாகி செயல்படுகிறது. இந்த சத்து தான், இந்த மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். சத்து தான் சித்தாகி செயல்படுகிறது. உன்னுடைய சித்தத்தில் அறிவில் விளங்குதுன்னு சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அறிவாக விளங்குகிறதுன்னு சொல்கிறதும் ஒன்று தான். அறிவு தான் சித்துன்னு சொல்கிறதும் ஒன்று தான். சித்தத்தில் அதுதான் விளங்குதுன்னு சொல்கிறதும் ஒன்று தான். எது? சத்து தான் சித்தாகி. தஸ்மாத் சர்வ ஆத்மனா சித்தே பாஷ, பாஷ பாஷனா நல்லா பிரகாசிக்கிறது. மனிதனுடைய அறிவில் இது பிரகாசிக்கிறது. அறிவு தான் சித்து. சித்த அறிவு சொருப்புன்னு சொன்னோமா, நம்ம எப்படி சொன்னோம்னா சத்து சித்த ஆனந்தம் சொச்சா, அதை வச்சு சொன்னோம் சத்து சித்த ஆனந்தம். அப்புறம் சிவம் சக்தி முருகன் கரெக்டாக பொருந்துச்சே. பக்தி யோகமும் ஞான யோகமும் ஒன்று தான். பக்தி யோகமும் ஞான யோகமும் ரெண்டும் ஒன்று தான். கொஞ்சம் நுட்பமாக மேலே ஏறுது ஞானம், கொஞ்சோண்டு நுட்பமாக மேலே ஏறுது. அதனால் தஸ்மாத் சர்வ ஆத்மனா சித்தே பாஷை, எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அறிவாக விளங்குறது, சித்தாக விளங்குறது இந்த சத்து. அப்போ சத்துக்கு என்ன வேலை? நெட்ஒர்க் வேலை. சித்துக்கு என்ன வேலை? சிம் கார்டு வேலை. இந்த கிளாரிட்டி இருந்தால் போதும் உங்களுக்கு. பல பேர் பல விதமாக பேசுவாங்க, இந்த கிளாரிட்டி கொடுக்க முடியாது. உதய எக்ஸாம்பிள் அவங்களால் யாருமே கொடுக்க முடியும், யாருமே எக்ஸாம்பிளே கொடுக்குறதில்ல. அது முதல்ல தெரிஞ்சுங்க. கிளாரிட்டி இருந்தால் தான் எக்ஸாம்பிள் வரும், இல்லைன்னா எக்ஸாம்பிள் வராது. திரும்ப திரும்ப நல்லா கிச்சடி பண்ணுவாங்க இந்த 10 உபநிஷத்தை, அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்த பிற்பாடு தான். இந்த மகானுபாவுகளுக்கு அவங்க குரு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க இவங்கள மாதிரி பத்திலே நிற்க மாட்டாங்க. அவங்க குரு அவங்க குரு அவங்க குருன்னு பரமகுரு வர பல மேலே இருக்காங்களே குரு, அவங்கெல்லாம் இந்த 108 படிச்சிருப்பாங்க. 1180 ஷாக்கா இருக்குன்னா 1100, அது சாமவேதத்துக்கு 1000 ஷாக்கா. இன்றைக்கி அவைலபிள் 3 ஷாக்கா தான் இருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதை அவங்க சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அது நிற்காது. ஏன் சிரவணம் பண்ணுறது எல்லா ஒரு குருவுக்கு பத்து தெரிஞ்சால் சிஷியனுக்கு ஒம்பது தான் வந்து சேரும், அவன் சிஷியனுக்கு ஒம்பது தான் வந்து சேரும், அவன் சிஷியனுக்கு ஒம்பது தான் வந்து சேரும். எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சந்தர்ப்பம் வந்தால் சொல்ல முடியும், நீங்கள் கேட்டால் சொல்ல முடியும். நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதான் அன்றைக்கே சொன்ன அறிவு எடுக்கக்கூடிய பொருள், அன்பு கொடுக்கக்கூடிய பொருள்னு சொல்லணும். லைப்ரரியில் இவ்வளோ ஞானம் கொட்டி கிடக்கு, நீ தான் எடுத்துக்கணும். குருவிட்ட நிறைய ஞானம் இருக்குது, நீ தான் எடுத்துக்கணும். உலகம் ஃபுல்லாக ஞானம் இருக்குது, நீ தான் எடுத்துக்கணும். அன்பு போய் கேட்கக்கூட, அன்பு கொடுக்கணும். இங்கே தான் இறைவன் நிற்கிறான். அச்சா, சித்தாக விளங்குறது சத்து தான், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனந்தேத்தி துக்காத்தியம் ஜீவா ஜீவாத்மானம் சதா ஜனக ஜீவன் துக்காத்தியம், எப்போ பார்த்தாலும் துக்கத்தில் தான் இருக்கான். ஏன் பாவம் அவன், ஒரு மணி நேரம் சந்தோஷப்பட்டிருப்பான், அது யாருக்குமே தெரியாது, அவனுக்கு ஒண்டி தான் தெரியும். பாக்கி 23 மணி நேரம் ஒரே பயம் குழப்பம். ஏன் பூரணம் இல்லை, நிறைவு வரலை? ஏன் பூரணத்தை அவன் தொட மாட்டேங்கிறான், தொடறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தாலும் போக வழி தெரியல. இப்போ உங்கள் அறிவு இந்த ஆடியோக்களை புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன், ஆடியோ கேட்குறீங்களே, ஆடியோ கேட்கறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 100 ஆடியோ 200 ஆடியோ 300 ஆடியோ ஆடியோ ஏற ஏற உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? இதுதான் ரிசல்ட்டு, வேறு என்ன வேணும்? போகிறப்பே வெற்றியாச்சு, மார்க்கமே வெற்றியாக இருக்குல்ல. ஒரு நாளைக்கு நான் பாஸ் பண்ண பிற்பாடு இது மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து அதை ஆகிடுவேன் இதாகிடும், அதெல்லாம் கிடையாது. இந்த மார்க்கமே பாஸ் தான், ப்ராக்ரெசிவ் மார்க்கம் தான் இது, என்தூசியாஸ்டிக் ப்ராக்ரெசிவ். அப்புறம் என்ன இருக்குது வார்த்தை? இப்போ சதா ஜனக ஜீவாத்மானம் துக்காத்தியம், எப்போ பார்த்தாலும் துக்கத்தில் இருக்கிறவன் அறிவால் ஆனந்தயதி. ஏன் அதோட தொடர்பு? அறிவை வச்சு தான் அதை தொடர்பு கொள்ள முடியும். எப்படி வச்சுருக்கு பாருங்கள், ஆனந்தம் உள்ளே இருக்கு, ஆனால் கண்டவனும் வர முடியாது. உள்ளே வரவனுக்கு அறிவு வேணும். அப்பாயின்மெண்ட் என்னது, நோ அட்மிஷன் எதுக்கு போடுறாங்க? கண்ட கழுதி உள்ளே பூந்துச்சுன்னா அவர் மேனேஜர் கண்டமாயிடுவார், புரியுதில்ல? அதனால் முன்னாடியே வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் அங்கே அனுப்புவாங்க. அப்போ அவனுக்கு விழிப்பு நிலையும் விழிப்புணர்வும் அறிவும். நீங்கள் ஒன்றில் நின்னால் விழிப்பு நிலையிலே இருப்பீங்க, அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஒன்றில் நின்னீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சூட்டிலே இருப்பீங்க. ஒரு சூடுனா என்னது, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபயர்லே இருப்பீங்க எப்போதும். ஒன்றில் நின்னால் ஒரு டார்கெட் பண்ணனால் போக போக அது குறையும். இப்போ நீங்கள் 10 டார்கெட் வச்சுருக்கலாம், ஆனால் போக போக அது ஒன்று ஆகிடும். அந்த ஒன்று எவ்வளவு சீக்கிரம் போகணுங்கிறது தான் வாழ்க்கை. எதை அறிஞ்சால் எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ, எந்த ஒன்றை அடைந்தால் எல்லா ஆனந்தத்தையும் பெற முடியுமோ, அந்த ஒன்றை நான் மெதுவாக பார்த்துக்கிறேன் செய்கிறேன். எனக்கு நேரம் இல்லைன்னா இதை விட முட்டால் யார் இருப்பா? வேதம் பொய் சொல்லுதா இல்லை நம்ம பொய் சொல்கிறோமா? நம்ம அனுபவிச்சுக்கிட்டே தானே சொல்கிறோம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் படிச்சுட்டு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இதுதான் மார்க்கும், இதை செஞ்சால் நீ விளங்குவேன்னு சொன்னால் செய்ய வேண்டியதானே. அதில் டிஃபிகல்ட் இருந்தால் குருவோட பேசு, டிஸ்கஸ் பண்ணு, அவரை கெட்டிமாக பிடிச்சிக்கோ. அவரோட நீ எவ்வளோ நேரம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண நீ மேலே ஏறுற. இது பார்த்தோமா, இந்த பொருள் எப்படி இருக்கு, அத்வைதமாக இருக்கு. ம், பரம அமிர்தம், அது அழியாத பொருள், அதை தொட்டவங்களும் அழிய மாட்டான். பரமா அமிர்தம், பரம அமிர்தம், பரமாமிர்தம், கல்யாணம், மேன்மை. அதனால் என்ன ஆகுதுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக பயம் இருக்காது. இது பாருங்கள், வாழ்நாள் ஃபுல்லாக பயம், குழப்பம், சந்தேகம், பதட்டம், இருட்டு, அறியாமை எதுவும் இருக்காது இதை அறிந்தால்.
அப்போ இதெல்லாம் எதில் இருக்குது? இதெல்லாம் ஆடியோக்குள்ளே இருக்குது. ஆடியோவோ ஏகாகிர சித்தத்தோடு கேட்கணும். வேகம் வேகமாகலாம் கேட்கக்கூடாது. அதை கேட்டேன், இதை கேட்டுட்டேன், ஜிக்காக கேட்கக்கூடாது. இல்லை நிறையா எல்லாத்தையும் முடிச்சிடணும், ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு தள்ளணுங்கிற மாதிரி கடை 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 அர்த்தம் புரியுதோ புரியலன்னு அப்படி எழுதக்கூடாது. அப்படி தான் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனாலும் எழுதும்போது புரியணும். இப்போ நான் மந்திரம் எழுதும்போது நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, மந்திரம் எழுதும்போது எனக்கு ஒரு 60% மைண்டில் கேதர் ஆகிடும். மந்திரத்தை ஒரிஜினல்லேருந்து எடுத்து எழுதுகிறோம்ல, சான்ஸ்கிரிப்டு சான்ஸ்கிரிட்டாக எழுதுகிறோம்ல, எல்லாத்தையும் எழுதணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ 30 உபநிஷத்துக்கும் எழுதியிருக்கேன், அது தெரியுமா? 30 உபநிஷத்துக்கும் எல்லா மந்திரத்தையும் இந்த கையால் எழுதியிருக்கேன். ஒரு மந்திரம் கூட விடலை, எனக்கு பிடிக்கல. எல்லாம் எழுதுறதுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எழுதவே பிடிக்காது. இப்போ பிடிச்சி எழுதுகிறேன். ஏன் எழுதும்போது ஒரு 50-60% உள்ள கேதர் ஆகிடுது, மீனிங் உள்ளே போயிடுது. அப்புறமா அண்டர்லைன் பண்ணி, அப்புறம் ரெஃபரன்ஸ் பண்ணி, அந்த புக்கு இந்த புக்கு வேறு யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா, என்ன பேசியிருக்காங்க, எந்தெந்த லாங்குவேஜில் வந்திருக்கா, தான் சொன்னேன் 3 லாங்குவேஜையும் நம்ம பார்க்குறோம். அப்போ மகா யத்தி ஆகணும். மகா யத்தினா என்னது? மகா யத்தியானா தான் நீங்கள் அத்தி ஆசிரமம்னு பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அத்தி ஆசிரமம் நிறைய எல்லாம் வேதத்தினுடைய வார்த்தைகள் தான் எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் வேதம் பார்க்கல, மக்களுக்கு புரிஞ்சால் போதுன்னு எந்த வார்த்தை தமிழா சமஸ்கிருதமெல்லாம் சிந்திக்கல. அவங்க மக்களுக்கு புரிஞ்சால் போதும், எப்படியாவது அவங்கள புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படியே ஏகாகிரமாக இருக்கிறது, அத்வைத்தமாக இருக்கிறது ஒன்று தான் இருக்குது. அப்புறம் சத்ரூபம், அங்கே சித்தா விளங்குனுச்சு அறிவில், இங்கே சத்தா விளங்குது, அன்பாக விளங்குது. சத்ரூபம் பரமம் பிரம்மம், சத்ரூபம் பரமம் பிரம்மம், சத் பிரம்மங்கிறது சத்ரூபம். இதெல்லாம் நான் மகா வாக்கியத்தில் எழுதியிருக்கேன்னு தெரியல, முக்கியமான வார்த்தை இது. சத்ரூபம் பரமம் பிரம்மம், சத்தே வடிவானது, அன்பே வடிவானது, நல்லதையே செய்யும். யார் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் தண்டனை கொடுக்குற வேலை இதுக்கு கிடையாது. இது என்ன பண்ணும்? அதுக்கு மேலே கருணையை தான் பார்க்கும். ஆனால் சித்தை அப்படி விடாது, எல்லாம் ஃபில்டர் பண்ணி தனித்தனியாக பிரித்து நல்லவனை நல்ல ட்ராக்லேயும் கெட்டவனை கெட்ட ட்ராக்லேயும் விட்டுரும். சத்ரூபம் பரமம் பிரம்மம், அடுத்தது இதை அறிந்தால் சம்சயம் சந்தேகம், அது மட்டும் இல்லை, எறும்புலேருந்து விஷ்ணு வரைக்கும், எறும்புலேருந்து பிரம்மாலேருந்து பிப்ளிக்கா வரைக்கும் சொன்ன ஒரு இதில் ஒரு மந்திரம் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? பிரம்மாலேருந்து பிப்ளிக்கா வரைக்கும், எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும், இங்கே வந்து ஒரு துரும்புலேருந்து விஷ்ணு வரைக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது யாரு? அது. அதாவது படைப்பவனை படைக்கிறது, காப்பவனை காக்கிறது, ஒடுக்குபவனை ஒடுக்குகிறது, அந்த ஒன்றுதான் பிரம்மம். அஸ்ய ஆனந்த கோஷேன சவாந்தா விஷ்ணு பூர்வகாக ஸ்தம்பாந்தா, ஸ்தம்பம்னா ஒரு துரும்பு, ஒரு சின்ன ஒரு குச்சின்னு வச்சுங்க, ஒரு குச்சியோ ஒரு இலையோ ஒரு காம்போ, அது ஒரு துரும்பு. துரும்புன்னு சொல்லுவோம்ல, சின்ன பொருள், ஏதோ ஒரு சின்ன பொருள்லேருந்து மகாவிஷ்ணு வரைக்கும், உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கறதே இந்த பிரம்மம். எப்படி பார்த்தோமா? அதை எப்படி அடையிறது? விரக்தஸ்ய ஸ்ரோத்ரஸ்ய விரக்தஸ்ய, விரக்தஸ்யனானது இந்த வெளி உலகத்தை விட்டு, வெளி உலகத்தை விட்டு வைராகியாகிறது, விட்டு தத்பதம் அந்த பிரம்மத்தை, தத்பதம் நாம் வந்து தொம்பதம், நீங்கள் வந்து தொம், நீன்னு சொல்கிறது, நீங்கள் எல்லாம் தொம்பதம்,
தத்துங்கிறது ஒன்று, தொம்முங்கிறது பல. தத்துங்கிறது சத்து, தொம்முங்கிறது சித்து. தத்பதம், தத்பதத்தை யார், விரக்தஸ்ய ஞானிகளோ யோகிகளோ, ஸ்ரோத்ரியஸ்ய சிரவணம் செய்து, பிரசாதினக, ரெண்டு விஷயம் லைஃப்பில் புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் சுக துக்கம் ரெண்டும் மாறி மாறி வருது. ஒரு குறிப்பிட்டு ரெண்டுமே தீதும் நன்றும் பிறதர வரான்னு உங்களுக்கு தெரியும். பிரச்சனை வரும்போது மறந்துடுவீங்க, மற்றவங்க மேலே என்ன பண்ணுவீங்க, பழிய போடுவீங்க. ரெண்டுமே அதுதான் பண்ணுது. எது பண்ணுது, உங்கள் கர்மான்னு குரு சொல்லுவாங்க. ஏன்னா சுவாமியை குறை சொல்லக்கூடாதுன்னு. சுவாமியை வந்து குறை சொல்கிறது, குறை சொல்கிறது இல்லை, குறை சொன்னால் அது தவறு, தவறு மட்டும் இல்லை அது பொய். ஆனால் அவர் தான் அதுக்கு காரணம். அவர் சொல்வார், நான் காரணம் இல்லைம்பார். இந்த ஃபேன் சுற்றுனா அந்த பிம்பம் வருது இல்லை, கயிறு வந்து பாம்பை அதை உருவாக்கலை. பார்க்குறவனுடைய பார்வையில் ப்ராப்ளம் இருக்குது. கயிறு பாம்பை உருவாக்குதா? அது மாதிரி ஜகத்தை பிரம்மம் உருவாக்கலை. ஜகத்து அவருடைய பிம்பம் வந்து பிம்பமாக இந்த ஜகத்து இருக்குது, அது பார்க்குறவனுடைய பார்வையில் இருக்குது. என்னிலேருந்து வரல, ஆனால் என்னால் வந்த வர வந்திருக்கிறது. அப்படி தான் அர்த்தம் வரும். கயிறு அப்படி தான் சொல்லும், நான் அதை பாம்பை நான் தயாரிக்கலையா, நான் இருந்தேனா அது இருக்குயா, நீ இருந்தால் ஒரு நிழல் இருக்கிற மாதிரி. புரியுதா? தீதம் நன்று பிற தரவா, யார் தரானா பிரம்மம் தான் தருது. அதனால் பிரம்மத்து மேலே வெறுப்பு வரக்கூடாது. அதுக்கு ஆதாரம் உனக்கு கணக்கு வச்சுருக்குது, உன் கணக்கெல்லாம் எழுதி வச்சுருக்கு, அது பேர் தான் கர்மா. அப்போ உனக்கு சுகம் நடக்கும்போது ஈஸ்வர பிரசாதமாக நினைக்கணும், ஈஸ்வர பிரசாதமாக நினைக்கணும். உனக்கு துக்கம் வரும்போது அதையே என்ன பண்ணணும், ஈஸ்வர நிவேதனமாக அவருக்கு கொடுத்துடணும். புரியுதா? உனக்கு சுகம் வரும்போது ஈஸ்வர பிரசாதம், நமக்கு துக்கம் வந்திருக்கு, சுகம் வந்திருக்கு, அது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நினச்சிக்கணும். துக்கம் வருதா, அது அவருக்கே சமர்ப்பணம் பண்ணுவோம். சமர்ப்பணமும் அல்லது நிவேதனமும் இப்படி தான் அதை பார்க்கணும். இதுதான் உண்மை. நீ வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நீ வேறு ஒன்றும் உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சுகம் வந்தாலும் வராட்டினாலும் சரி, என்னது துக்கத்தை நீ என்ன பண்ணணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் தத்பதம், அந்த பதத்தை விரக்தஸ்ய ஞானிகள், விரக்தனான அது வைராக்கியமுடையவர்கள், எது எல்லாத்தையும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்ல மாட்டாங்க. அத்தியாவசியத்தை தான், சாப்பாடு ட்ரெஸ்ஸு இருக்கிற இடம், அது ஒரு வருஷம் சம்பாதிச்சாலே போதும், 99 வருஷம் உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் அவன் இருக்கானா, சும்மா இருக்கானா, என்னால் சும்மா இருக்க முடியலங்கிறான், சொல்கிறானா இல்லையா? என்னுடைய மைண்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த மைண்டு வேண்டாம், அதுக்கு மேலே சித்துன்னு ஒன்று இருக்குது. இன்டெலிஜென்ஸை பற்றி பேசேன். இப்போ குருமார்கள் தாங்க நிறைய தேவை இந்த நாட்டுக்கு. இந்த ஞானம் பரப்புனா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். இல்லைனா 23 மணி நேரம் துக்கத்திலே இருப்பான், 24 மணி நேரமும் துக்கத்திலே இருப்பான். நீங்கள் மாத்திர முடியுமா யாராவது? அதனால தான் இல்லை இவ்வளோ தேட்டர்ஸ் ஃபுல்லாகுது, இவ்வளோ நடிகர்கள் உருவாகிறாங்க, இவ்வளோ படம் எடுக்கிறான், இவ்வளோ சீரியல் எடுக்கிறான். எதுக்கு எடுக்கிறான் இவ்வளோ படமும் இவ்வளோ சீரியலும்? அவன் பிரச்சனை தாங்க முடியாமல் எங்கேயாவது தன்னை மறக்க முடியாதான்னு நினைக்கிறான், தன்னை மறக்க தான் நினைக்கிறானே தவிர தன்னை மறந்துடணும். அப்புறம் அப்படியே இந்த யோகமும் அதே தான். யோகத்தில் இருக்கிறவனை தியானம் பண்ண, தியானத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் தன்னை மறந்துருப்பார். தியானத்தை விட்டாருன்னா அவர் சாமானியன் ஆகிடுவார். சினிமா படம் பார்க்குற வரைக்கும் வேறொரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். படம் எண்டு போட்டானா, ஐயோ படம் முடிஞ்சிருச்சா, வீட்டுக்கு போகணுமா, வீட்டில் அங்கே இருந்தால் கட் பண்ணிக்க, வீட்டில் பழைய சாதம் இருக்கும், இல்லைனா அந்த புளிச்ச தோசையை ஊற்றி கொடுப்பாங்க. என்ன அது நேர் ஆப்போசிட்டாக இருக்க அப்படின்னு நினைப்போம். இதுதான் யதார்த்தம், அது கட் பண்ண, வீட்டில் நீ சாப்பிட்றிய அது புளிச்ச தோசை, அதுதான் யதார்த்தம், அதுதான் நிரந்தரம். யாருக்கே அறிவு இல்லாதவங்களுக்கு
அறிவு இருந்தால் அதுலேருந்து விடுதலை படுவானா பரமாட்டானா? சொல்லுங்கப்பா, எல்லாத்துலேயும் விடுதலை இருக்கா இல்லையா? என்ன சொல்லுவான்? மாவு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம அறுத்து மாவும் நம்மளே அரைச்சி கொடுக்கணும். சரி அரை பரவாயில்ல. அப்புறம் அரைச்சே சரி, நானே ஊற்றிக்கிறேன், நீயே ஊற்றிக்கோ. புரியுதில்ல, அதுதான் விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை, புரியுத விஷயம். இது தத்பதம். இப்படியெல்லாம் சொல்லி மிக முக்கியமான சிந்தனைகளை நம்மளுக்கு தூண்டுனுச்சு. சரி, இன்னைக்கு வாக்கால் மனசால் வேறு எந்த பொறி புலன்களால் எதாலையும் அடைய முடியாது. இதுதான் இந்த பிரச்சனை. இப்போ எல்லாரும் ஏன் இந்த அறிவு மார்க்கத்துக்குள்ளே போக மாட்டுறாங்க, நுழைய மாட்டுறாங்கன்னு சொன்னால், அது ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் வச்சுருக்கு, வேறு எந்த என்ட்ரன்ஸ் இல்லை. அதுதான் குரு உபதேசாத், ஸ்வ குரு உபதேசாத். உன்னுடைய குருவனுடைய உபதேசத்தினால விதித்துவா அறிந்து ஸ்வாத்ம ரூபேன அந்த ஸ்வரூபமாக மாறுவாய். ந விபேதி குதச்ச ஏவமஸ்து விஜானாதி. இதை தவிர வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி. எப்படி ஞானம் மட்டுமே வழின்னு சொல்லிச்சா முன்னாடி, எல்லா யோகத்தையும் கடந்து ஞான யோகத்துக்கு வான்னு சொன்னிச்சா, ஞான யோகம் ஒண்டி தான் உனக்கு மோட்சம் தரணும்னு சொன்ன. ஞான யோகம் மாத்திரேன்னு, ஞான யோகம் சாங்கிய யோகம் ரெண்டும் ஒன்று தான். சாங்கிய தர்சனம் இல்லை, சாங்கிய யோகம். ஞான யோகமும் சாங்கிய யோகமும் ஒன்று தான். அச்சா விதித்வா, அப்போ வந்து குரு மட்டும்தான் அதுக்கு வழின்னு சொன்னிச்சா எப்போ அது மாதிரி பண்ணால் என்ன ஆகும், என்ன ஆகும்? சாதுவாகுவான் அவனை. இதனால் வரைக்கும் தேகம் தகிச்சுதா? இந்த சமுதாயம் உன்னை பலவிதமாக உன்னை கல்லடிச்சுதா? இந்த கல்லடி, இந்த தகிப்பு, இந்த பதட்டம், இந்த குழப்பம், இதெல்லாம் இல்லாத ஒரு ஏகரசமாக சாந்தரசமாக ஏசி ரூமில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாம். அறிவே காரணம் அப்படி சொன்னிச்சா. அப்புறம் கடைசியாக நான் நேற்று பார்த்தது சுத்த ஈஸ்வர சைத்தன்யம். சுத்த ஈஸ்வர சைத்தன்யமேவ ஜீவன். சுத்த ஈஸ்வர சைத்தன்யம் ஜீவ சைத்தன்யம் ஏவ. சுத்த ஈஸ்வர சைத்தன்யமே ஜீவ சைத்தன்யம். ஈஸ்வரன் ஜீவன் ஈஸ்வரனே தான் சுருக்கம். ஜீவன் ஈஸ்வரனே, ஜீவன் ஈஸ்வரனே, ஜீவன் ஈஸ்வரனே. இது முதல்ல அறியணும். அப்புறம் அந்த ஈஸ்வரன் அகம். ஈசாவாசியம் இதம் சர்வம்னு அறிஞ்சவன் அகமேவ இதம். அகமே அகமேவ இதம் சர்வம். அகமேவ இதம் சர்வம். முதல்ல ஈசாவாசியம் இதம் சர்வம், பிறகு அகமேவ இதம் சர்வம். புரியுதா ரெண்டு வார்த்தையும்? இது வந்து முதல்ல அறிவாக வரும், இன்ஃபர்மேஷனாக வரும். அறிதல், புரிதல், தெரிதல், உணர்தல் வந்து, அனுபவம் வந்து, அனுபூதி வந்தால் தான் மற்றவங்க மேலே நம்மளுக்கு வெறுப்பு வராது, பகைமை வராது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்போம், ஒதுக்கி வச்சுக்க மாட்டோம், எடுத்து வச்சுக்க மாட்டோம். புரியுதா? தானாக வரும், அது சொல்லவே வேண்டாம். அறிவுதான் காரணம். சுத்த ஈஸ்வரனே ஜீவன். சுத்த ஈஸ்வர சைத்தன்யமே ஜீவ சைத்தன்யம். அச்சா இன்னைக்கு பிரமாத்தா அறிபவன், பிரமாணம் அறியும் கருவி, பிரமேயம் பிரமேயம் அறியப்படும் பொருள், கர்த்தா கர்ம கரணம், கர்த்தா செய்பவன், கர்ம செய்யப்படும் பொருள், கரணம் கருவி. ஏதோ ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம், மூணு இருக்கு இல்லையா? இது யாருக்கு? யாருக்கு? சம்சாரிக்கு. ஆனால் தன்னை அறியும்போது பிரமாத்தா யார்? நீங்கள். பிரமேயம் யார்? யாரை பார்க்க போகிறீங்க? யாரை தேடுறீங்க?
உங்களை தான் தேடுறீங்க. யார் தேடுறது? சித்து. யாரை தேடுது? சத்து. ரெண்டும் எங்கே இருக்குது? ரெண்டும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அனுபவத்தில் ரெண்டும் வெவ்வேறாக இருக்கிற மாதிரி தெரியுது. சித்து சத்தை அடைஞ்சால் ஆனந்தம் பிறக்கும். அறிவு அன்பை அறிந்தால், அடைந்தால், இணைந்தால் சிவயோகம், சிவபோகம். அதை சொல்லுது பிரமாதா பிரமாணம் பிரமேயம். எப்போனா குரு சொல்லி புரிய வச்சுக்கிட்டே வருவார். ஒரு ஆப்ஜெக்டை காமிப்பார், நீங்கள் தான் சப்ஜெக்ட்டுன்னு, ஒரு ஆப்ஜெக்டை காட்டுவார், அது இப்படி தான் அறியணும்னு வேதம் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுது பிரம்மம்? என்ன பண்ணுது? உங்களையும் உங்களை சப்ஜெக்டாக வச்சு, தன்னை ஆப்ஜெக்டாக வச்சு, வேதத்தை கரணமாக வச்சுருக்கு, கருவியாக வச்சுருக்கு. அப்புறம் யார் நீங்கள்? உங்கள் சொரூபம் என்ன? உங்கள் சொரூபம் அறிவு. ஏன்னா அறிவால் தான் நீங்கள் இந்த வேதத்தை அறிய முடியும். அறிவால் தான் நீங்கள் வேதத்தை அறிய முடியும். அறிவும் வேதமும் ஒன்று, அறிவும் குருவும் ஒன்று, அறிவும் நீங்களும் ஒன்று. அறிவை யார்கிட்ட கொண்டு போய் விடுதுன்னா சத்துக்கிட்ட கொண்டு போய் விடுது. சத்தும் அறிவாக இருக்கு. பிராக்யான் முன்னாடி சந்திராயன் டூவில் அந்த லேண்டர் பேர் பிராக்யான் நினைக்கிறேன். இந்த ரோவர் பேரா? இந்த ரோவர் பேர் வந்து பிராக்யான் நினைக்கிறேன். லேண்டர் பேராக அந்த ரோவர் பேர் தான் பிராக்யன். அது செகண்ட் ஒன்று இது இப்போ சுற்றிட்டு தான் இருக்குது. அதுதான் அது வந்து வா வா உனக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொல்கிற மாதிரி ஒரு இது போது. ஆமாம், நாளைக்கு ஈவினிங் 5:30 to 6:30 எல்லோரும் முடிஞ்சால் பாருங்கள். இதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை, ஒரு அறிவு நுட்பம். இதெல்லாம் அங்கே போகாமலே அதை பற்றி எழுதியிருக்காங்க. இப்போ கௌசிதக்கி உபநிஷத்தில் எல்லாம் பிச்சு வதற போகுது, எல்லா லோகத்துக்கும் அழைச்சிட்டு போக போகுது, 7 லோகத்துக்கும் அழைச்சிட்டு போக போகுது. அந்த இது உள்ளே போனால் தான் தெரியுது. மந்திரம் எழுதும் போதே கொஞ்சம் உள்ளே போனது தான் சொல்கிறேன். அந்த அந்த ஷேடோ, அந்த காற்று, அந்த ஸ்மெல்லுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஞானத்தினுடைய ஸ்மெல்லு நம்மளுக்கு அடிக்குது மந்திரத்தை எழுதும் போதே. ஒரு மந்திரம் 5 பக்கம் வருது. சரி, பார்க்கலாம். இப்போ நாளைக்கு 6:00 to 6:30 என்ன ஞாபகம் வச்சுக்கேன். பார்த்து ரசிக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய அறிவை பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னாடி இருக்கிற நாம் அறிவை வச்சு முன்னேறுறோம். போதுமா? நாலே நாளில் 3 நாளில் போய் சேர்றவங்களாம் இருந்தாங்க, போயே சேர்ந்துட்டாங்க. அது நம்ம கூட போட்டி போடுறாங்களாம். இதில் என்னப்பா போட்டி? எல்லாம் ஒன்று தான்ப்பா. நீ போனாலும் இந்த நாட்டுக்கு தான் அர்ப்பணிக்க போகுது. அடுத்த 50 வருஷம் நம்ம இந்த தென் துருவத்தில் இறங்கிட்டோம்னா அடுத்த 50 வருஷம் உலக நாடுகள் எல்லாருக்கும் அது என்ன பண்ணுமா? சப்போர்ட் பண்ணுமா? அது சரி. அப்போ முதல்ல பிரமாதா வேறு, பிரமேயம் வேறு. பிரமேயம்னா ஆப்ஜெக்டு, பிரமாதானா சப்ஜெக்டு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது யார்? அதுதான் கரணம், அதுதான் என்னது பிரமாணம். எந்த பிரமாணத்தில் அவங்க ஜி இப்படி பேசுகிறார்? வேதம் இருக்கு. சொந்த கருத்து ஏதாவது பேசுகிறோமா? சொந்த கருத்துலாம் ஒரு வார்த்தை பேச மாட்டோம். எக்ஸாம்பிள் பேசுவோம், எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் புரியும், இல்லைனா புரியாது. எக்ஸாம்பிள் நம்ம இஷ்டம்தான், ஆனால் அறிவுபூர்வமாக இருக்கணும். பிரமாத்தா ச பிரமாணம் ச பிரமேயம் மூணு இருந்துச்சுல்ல, ச பல் பல் பலம் பலம் அதை விளைவு மோட்சம் இருக்குல்ல, அது 4வது பொருளாக சொல்லுது. எல்லாம் ஒன்று தாங்குது. இப்போ தத்தா இது சப்தவிதம், 7 விதமாக புரோக்தம் சொல்லுகிறார்கள். நம்மளை நாம் அறியறதுக்கு 7ஆக பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்போ 7ஐயும் ஒன்றாக்க போகுது. அதுதான் சப்த ரிஷிகள், சப்த நதிகள், சப்த லோகங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக்க போகுது. இப்போ சப்தவிதம் புரோக்தம் வித்யதே, இது அனுபவத்தில் 7ஆக வேறுபட்டு கிடக்கிறது. விவகாரத்தில் விவகாரத்தக சப்தவிதம் புரோக்தம் வித்யத்தை விவகாரத்தக விவகாரம் பரமார்த்திகம், விவகார சத்தியம், விவகாரிக் சத்தியம், பரமார்த்திக சத்தியம். விவகாரிக சத்தியம்னா நீங்கள் நடந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது இல்லை, அது ஃபைனல் இல்லை, அது ஒரு அனுபவம் தான். அனுபவத்தை ஏற்படுது இல்லை, அதுதான் ஃபைனல். அனுபவங்கிறது ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரினா, அனுபவத்திங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. புரியுதா? அப்படி சொன்னால் தான் புரியும்.
இப்போ என்ன நடைமுறை அனுபவம் விவகாரத்தில் பிரம்மமும் ஜீவனும் ஏழு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஏழு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன? சுத்த சைத்தன்யம், அதான் பியூர் கான்சியஸ் பிரம்மம், மாயா கலக்காதது, மாயா ரஹிதம். மாயா சகித்தம்னா மாயா சேர்த்துக்குச்சு, சா வந்தால் சேர்த்துக்குச்சு, ரா வந்துச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். அது பேர் சுத்த சைத்தன்யம்னு பேர். பியூர் கான்சியஸாக இருக்குல்ல, பிரம்மமாக இருக்குல்ல, எதுவும் அது கூட சேரல, ஃபார்ம்லெஸ், பாட்லெஸ், கேரக்டர்லெஸ், எல்லாம் லெஸ் தான். அப்புறம் ஈஸ்வர சைத்தன்யம் மாயாவோட சேர்ந்துச்சு. இப்போது ரெண்டாவதாச்சா ஜீவ சைத்தன்யம், மூணாவதாச்சா அவித்யா சித்தே, நாலாவது பிரமாத்தா. அப்புறம் அறியிற நிலைக்கு வந்துட்டான், விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்துட்டான், பிரமாத்தாவாயிட்டான். பிரமாணம் அறிவு வருது, பிரமேயம் ஆப்ஜெக்டை சந்திக்கிறான். ஆராய்ச்சா பிரமாத்தா பிரமாணம் பிரமேயம் மூணு, சுத்த சைத்தன்யம் ஈஸ்வர சைத்தன்யம் ஜீவ சைத்தன்யம் மூணு ஆராய்ச்சா பலம் மோட்சம் ஏழு. ஏழுமே ஒன்று தான். நீ யார்? நீ மோட்சம். ஆனால் நீ யார்? இப்போ எப்படி இருக்க? பத்தா இருக்க. இன்னி கூட நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு இந்த விஷயத்தை தான் சொன்னேன். இது பெரிய வேதாந்த சாரம். அது இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி எல்லோரும் யோசிப்பான், ஒரு செகண்ட் யோசிப்பான். அது இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம முடிவெடுக்க முடியலங்கிற ஒரு அறிவு நமக்கு வந்துச்சுன்னா, புலப்பட்டுச்சுன்னா நம்ம கரெக்டாக நடந்துக்குவோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் நாம தான் எல்லா முடிவும் எடுத்து செயல்பட்டுருக்கோம். ஒன்று அப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒன்றை எப்படி செய்ய வைக்கணுமோ அப்படி செய்யுது. ஏன்னா உங்களுடைய ட்ராமா ஸ்கிரிப்ட் உங்கள் கையில் கொடுத்து தான் கீழே அனுப்புது. உங்கள் ஜாதகங்கிற ட்ராமா ஸ்கிரிப்டை உங்களுக்குள்ளே வச்சு தான் கீழே இறக்குது. ஒரு சிம் கார்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதான் நாங்கள் செயல்படும். சிம் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் வேலை செய்யும், வேறு எந்த நம்பரும் வேலை செய்யாது. அதனால தான் தீதும் நன்றும் பிற தரவாரான்னு சொல்லுது. யாருக்கு விதிவிலக்குன்னா குருவுக்கு விதிவிலக்கு கொடுக்குது. யாரை வேணாலும் உயர்த்தலாம், யாருக்கு வேணாலும் விடுதலை கொடுக்கலாம். அந்த பாக்கியத்தை இறைவன் அவனே செய்கிறான். எல்லாரையும் உள்ளே விட்டுறது இல்லையே, குருவை பார்த்துட முடியுமா? இப்போ நீங்கள் குருவுக்கு முன் குருவுக்கு பின்னுங்கிற ஒரு இது இருக்கா, வித்தியாசம் தெரியுதா? வேதத்துக்கு முன் வேதத்துக்கு பின்னுன்னு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? இது ஆரம்பமே இப்படி இருக்குது, போக போக இப்படி இருக்கும். யோசனை பண்ணு. ஏன்னா அறிவு ஏற ஏற ஆனந்தம், அறிவு அறிய அறிய ஆனந்தம், அறிவு இல்லைன்னா துக்கம். அறிவு இல்லைன்னா போர் அடிக்குன்னு சொல்கிறனா அறிவு இல்லைன்னு அர்த்தம். செய்ய தெரியலன்னு அர்த்தம். ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்ய தெரியலன்னு அர்த்தம். இந்த ஏழும் ஒன்று நடைமுறை அனுபவம் விவகார நடைமுறை அனுபவம் விவகார விவகார தில் பிரம்மமும் ஜீவனும் ஏழு வகையாக பார்க்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. மாயா நீக்கப்படும் போது ஒன்றாய் அறியப்படுகிறது. மாயை தான் ஏழாக காமிக்குது. இப்படி ஏழு சொன்னால் தான் நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. வந்தோடனே நீங்கள் பிரம்மன் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? எந்த விஷயமே இங்கே இருக்கிறவங்க யாருமே முதல்ல ஒத்துக்கலை. சரி, அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு தொடர்ந்தது தான் என்னாச்சு, சிரவணம் தான் எல்லா கதையும் தரும். சிரவணம் என்ன பண்ண வைக்கும்? சிந்திக்க, சிந்தனையை தூண்டும். அடுத்த மந்திரம் 43. மாயோ உபாதி வினிர்முக்தம் சுத்தம் இதி அபிதீயத்தே. மாயா நீக்குனா சுத்தத்தை பார்க்கலாம். தண்ணிக்கு ஒரு குட்டையில் தண்ணி இருக்குது, மேலே பாசி படர்ந்துருக்கும். பாசியை நீக்குனா தண்ணீர் தெரியும். இளநீர் இருக்குது, மேலே செத்துனோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தம் தெரியும். மாயோ உபாதி, அது ஒரு உபாதி, அது ஒரு உடம்பு மாதிரி போய் மித்தியா. வினிர்முக்தம் நீக்க சுத்தமிதி, சுத்தம் அறியப்படுகிறது. மாயா சம்பந்த ஈஷோ ஜீவோ, மாயாவோட பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன், அதுதான் ஜீவன். அவித்யா அவஸ்ததா, இதெல்லாம் மாயாவை கடந்தால் தான் தெரியும். மூன்று உடலையும் ஐந்து கோஷத்தையும் நீக்க தூய ஒன்று அறியப்படுகிறது. மாயாவுடன் சம்பந்தம் வைத்த ஈஸ்வரனே ஜீவனாகவும் ஜகத்தாகவும் அறியாமையாகவும் அனுபவத்தில் இருக்கிறான். அனுபவம் அனுபூதி, சுத்த சைத்தன்யம் அனுபூதி ப்ளஸ் மாயா அனுபவம்.
பூமி நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் சுற்றுது. சூரியன் மறையிற மாதிரி இருக்குது ஆனால் மறையலை. ஆகாயம் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது ப்ளூ கலர் இல்லை. அப்போ அனுபவம் வேறு இருக்குது. ஆராய்ந்தால் அனுபவத்தில் இருக்கும், ஆராய்ந்தால் இருக்காது. அது பேர் மித்யா, அது பேர் மாயா. அனுபவத்தில் இருக்கும், ஆராய்ந்தால் இருக்காது. பாம்பு மாதிரி இருக்கும், ஆராய்ந்தால் பாம்பு அல்ல. ஏக்கமேவ அதித்தியம் அடுத்த மந்திரம். அந்தகரன் சம்பந்தாத்து பிரமாத்தே நித்யாபிதீயத்தே. அந்தகரணத்தோடு தொடர்பு வைக்கிறதுனால அந்தகரன் குணங்கள்லாம் வந்துடுது. அந்தகரணம் என்ன? மனம், சித்தம், புத்தி. அங்கே என்ன இருக்குது? காமம், குரோதம், லோபம், மதம், மாசம், 10 குப்பைகள் இருக்குது. அதோட குப்பை தொட்டிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நாத்தம் அடிக்குது, நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்குது. அதை சொல்லுது அந்தகரன் சம்பந்தாத்து பிரமாத்தி. தத்து விருத்தி சம்பந்தாத்து பிரமாணம் இத்தி கத்தியது. அந்த விருத்தி, அந்த குணங்கள், அந்த சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் அந்த குணங்கள் வந்துடுது. ஸ்தூல உடம்புல இருந்தால் பசி வந்துடுது. சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் காமம், குரோதாதிகள் வந்துடுது. காரண உடம்புக்கு போனால் தூக்கம் வந்துடுது. குழப்பமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. அதை கடந்தால், இருட்டை கடந்தால் துரியம். அறியாததால் ஒன்றை, அறியாததால் ஒன்றை மூன்றாகவும் ஐந்தாகவும் பலவாகவும் சொல்லப்படுகிறது. ஏக்கமேவ அத்வதீகம். ஏக்கம் பிரம்மம் விப்ர பகுதா வதந்தி. பிரம்மம் ஒன்றே, ஞானிகள் அதை பலவிதமாக கூறுகிறார்கள். ஏன் பலவிதமாக கூறணும்? கேட்குறவன் பலவிதமாக இருக்கான். கேட்குறவனுக்கு அறிவில் ஏற்ற இறக்கம் இருக்குது. புரியுதா? ஒன்றில் நின்றவங்க தோற்றுருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்களா? விஸ்வரூப வெற்றி கொடுக்குறோம்னா ஒன்றில் நிற்கிறவன் தான் அந்த மாதிரி விஸ்வரூப வெற்றி கொடுக்குறான். மற்றவனும் வெற்றி அடைகிறான், ஆனால் தெரியாமலே போயிடுது. பத்தில் நிற்கிறவன் அவன் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவான். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வேலை பார்ப்பான். எல்லா தொழிலும் எனக்கு தெரியும்பான், ஆளினாலும்பான். அதெல்லாம் அவசியம் இல்லை. எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது தான் அவசியம். ஆளினால் எல்லாருமே இருக்கலாம், எக்ஸ்பர்ட்டாக எல்லாராலும் இருக்க முடியாது. அதெல்லாம் ஒரு மனசை தூண்டி, ஒரு உழுக்கு உழுக்க வேண்டாமா? சம்திங் ஸ்பெஷல் நம்மளை சொல்ல வேண்டாமா? அப்படி ஒன்றில் நின்றவங்க தான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக போவாங்க. அதே ப்ரொஃபஸர் 10 காலேஜில் போயிட்டு வர்றான்னு வச்சுங்க, எங்கேயாவது இப்போ ஹெச்ஓடி போஸ்ட் கொடுப்பாங்களா? பிரின்ஸிபால் போஸ்ட் கொடுப்பாங்க. இவன் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சமான சம்பளத்தில் வந்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் அதே டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆவார். அதே இதில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார். கொஞ்சம் சம்பளமாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அதிலே இருப்பார். பார்த்தா டக்குன்னு பிரின்ஸிபல் ஆக்கிடுவாங்க. நடக்குதா இல்லையா? ஒன்றில் நிற்கணும்ப்பா, அலையக்கூடாது. அறியும் போது ஞானமே பிரம்மம். பூரணமாக உள்ள போனை பார்த்தா அங்கே அறிவு தான் பிரம்மமாக நிற்கிறது. அஞாத்தம் அப்பி சைத்தன்யம் பிரமேயம் இதி. அஞானத்தினால தான் சைத்தன்ய பிரம்மத்தை பிரமேயம் இதி கத்தியத்தை. பிரமாணம், பிரமாணம், பிரமேயம், பிரமாத்தா தான் சொல்கிறாங்க. அதான் ஞாத்தம் சைத்தன்யம் பலமித்திய அபிதீயத்தே. அறிந்தால் அது ஒன்றே என்று பலனாக, ஞானத்தை பலனாக அறிகிறார்கள். ஞானம் மட்டும்தான் இருக்குது, பிரமாத்தா இல்லை. அறிகிறவனும் இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை. அறிவு ஒன்றி தான் நிற்குது. அதுதான் பலமிதி. அறியாமை போல் அறியாமையால் பலவாக தோன்றுகிறது. அறியும் போது அறிவாய் ஒன்றாய் இருக்கிறது. அப்புறம் 46வது மந்திரம். சர்வோபாதி விநிர்முக்தம். எல்லா உபாதிகளையும், எல்லா திரைகளையும் நீக்க ஸ்வாத்மானம் பாவையே சுதீகி. உன்னுடைய ஆத்மாவே பிரம்மமாக விளங்குகிறது. எல்லா உபாதிகளையும் நீக்க, 96 தத்துவங்களையும் நீக்க எஞ்சியிருப்பது நீயே. ஏவம் யோ வேத, யார் இப்படி அறிகிறார்களோ தத்துவேன், அந்த தத்துவத்தை யார் அறிகிறார்களோ பிரம்ம பூயாய கல்பத்தே, அவர்கள் பிரம்மமாகிறார்கள். பிரம்மத்தை அறிய பிரம்மமாகிறோம். 96 உபாதிகளையும் நீக்க தானே பிரம்மமாக அனுபூதி வருகிறது. பிரம்மத்தை அறிய பிரம்மமாகிறான்.
46வது மந்திரமாச்சா, 47வது மந்திரம். சர்வ வேதாந்த சித்தாந்த சாரம் வஸ்மி யதார்த்தத்தக. சர்வ வேதாந்தம், எல்லா உபனிஷத்தினுடைய வேதாந்தம். வேதாந்தம் சித்தாந்தம்னா அதனுடைய கொள்கை. வேதாந்தங்கிறது சப்ஜெக்டு, சப்ஜெக்டுக்குள்ளே மைய பொருளாக இருக்கிறது சித்தாந்தம்னு பேர். இப்போ நம்ம வேதாந்தம்னு சொன்னால் வேதத்துக்குள்ள மெய்ப்பொருளாக இருக்கிறது, நிலைத்து இருக்கிறது, தாத்பரியமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் வேதாந்தம். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஒரு புக்கு இருக்குது அது வேதம், அதுக்குள்ள மையப்பொருள் இருக்குது அது சித்தாந்தம். புரியுதா? ஒரு புக்கு இருக்குது அது வேதாந்தம், இந்த புக்கில் மையப்பொருளாக இருக்குது அது சித்தாந்தம். இவங்க சைவ சித்தாந்தம்னா அதுக்குள்ளே ஒன்று சேர்த்துக்கணும். எது சேர்ந்தாலும் இந்த சைவத்து சைவ மரபினருடைய கொள்கை. சாக்த சித்தாந்தம் சொல்லலாம், கௌமார சித்தாந்தம் சொல்லலாம், எதுக்கு வேணாலும் சித்தாந்தம் சொல்லலாம். சித்தாந்தம்னா என்னது? கொள்கைங்கிற அர்த்தம் தான். வேறு அர்த்தம்லாம் யார் யார் வேணும் உடையவனாலும் சேர்த்துக்கலாம். அது பொது காமனான வார்த்தை. வேதாந்தம் அப்படி சேர்க்க முடியாது, ஒரே வார்த்தை தான். வேதத்துக்கு எண்டில் இருக்கும், வேதத்தினுடைய எண்டில் இருக்கும் வேதாந்தம். வேதாந்தங்கிற அந்த தத்துவத்துக்கு மைய பொருளாக இருக்கிறது சித்தாந்தம். புரியுதா இல்லையா? வேதாந்தங்கிறது ஒரு புத்தகம்னா அது சொல்லக்கூடியது ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றேங்கிறது சித்தாந்தம். துவைத்தம் பார்த்தா வேதாந்தத்துக்கு சித்தாந்தம் துவைத்தம் பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுள் வேறு, நான் ஜீவன் வேறுன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய சித்தாந்தம். விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்லுவாங்க? பெருமாள் வழிபடுறவங்க. அதுவும் வேதாந்தந்தான், மூணுமே வேதாந்தந்தான், மூணுமே துவைத்தம். அதாவது வேதத்தினுடைய எண்டில் ஒரு பாட்டு இருக்குங்க, அதாங்க ஞான காண்டம். அந்த ஞான காண்டத்தை மூணு பேர் படிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்லுது வேதம்னு ஒருத்தர் சொல்கிறார். இல்லை, ஜீவனும் பிரம்மமும் வெவ்வேறு, ரெண்டு பேராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்று தான், ஒருத்தர் மேலானவர் ஒருத்தர் கீழானவர்னு சொல்கிறாங்க. இது புரியுதா? முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மற்றவங்க உங்களை குழப்பினாங்கன்னா கேட்டாங்க, பதில் சொல்லணும் இல்லையா? ஒரு புத்தகம் இருக்குது பிரம்மசூத்திரம்னு ஒரு புத்தகம் இருக்குது, இல்லை உபநிஷத்துன்னு. இப்போ நம்ம 108 உபநிஷத்து இருக்குல்ல, அந்த 108 உபநிஷத்தை இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு 72 பேர் சண்டைக்கு வராங்க. யார் கூட? அத்வைதத்து கூட சண்டைக்கு வராங்க, ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 72 ஜெயிக்கிறார் சங்கரர். எதை வச்சு? உள்ளே இருக்கிற மந்திரத்தங்களை வச்சு, எடுத்த பிரமாணம்லாம் வச்சு, இது வேதத்துக்குள்ளே இருக்கிறது அத்வைதமா துவைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டும் ஒன்று தான் சொல்லுதுன்னு சொன்னால் அத்வைதம், ரெண்டு வெவ்வேறு சொல்லுதுன்னா துவைத்தம். ஒரு அத்வைதம்தான், ஆனால் ஒன்று மேலானது ஒன்று கீழான, ஜீவன்கள் கீழானவங்க சுவாமி மேலானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்வைதம் என்ன சொல்லுது? இவரும் அங்கேருந்தான் மேலே போனாருன்னு சொல்லுது. இப்போ என்ன சொல்லுது? இப்போ விசிஷ்டாத்வைதம் வைணவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பெருமாள் மேலானவர், ஜீவராசிகள் பக்தர்கள் கீழானவர், அந்த தத்துவம் தான் அதில் இருக்கிறது. வேதம் உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மகாவிஷ்ணுக்கே ஆனந்தத்தை கொடுக்கறது நான் தான்ப்பான்னு சொல்லுது. சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லுதா இல்லையா? இப்போ கூட பார்த்தோம், காப்பவனை காப்பது படைப்பவனை படைப்பது. நீங்கள் உருவம் எடுத்தாலே நீங்கள் மித்தியாங்க. நீங்கள் தோன்றுனீங்கன்னா நீங்கள் மறைவீங்க, பிறந்தா நீ இறக்கணும். நீ யாராக இருந்தாலும் நீ பிறந்தா இறக்கணும். புரியுதா? பிறக்காத ஒன்று தான் பிரம்மம். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க கீழே மேலெல்லாம் கிடையாது, கீழே இருக்கிறவங்க தான் எல்லாருமே. அறிவுனால் மேலே உயர்ந்தவங்க மேலே இருக்கிறாங்க, அறிவில் மேலே வராதவங்க யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கவுங்க அங்கங்கே இருக்காங்க. நான் பொதுவாக இருக்கேன்னு சொல்லுது. புரியுதா? சங்கரர் என்ன சொல்கிறாரு? அறிவு அதோடைய அம்சம்தான் இது. அறிவு இல்லாமல் அறிவு மூடப்பட்டு மயக்கத்தில் குழப்பத்தில் இருட்டில்
மாய கூட சேர்ந்துக்கிட்டு உடம்பு கூட சேர்ந்துக்கிட்டு தன்னை ஒரு சிங்கம் தன்னை வந்து ஆடாக நினச்சிக்குது, ஒரு சிங்கம் தன்னை நரியா நினச்சிக்குது, ஒரு சிங்கம் தன்னை கழுதியாக நினச்சிக்குது, அதோடைய உண்மை சொரூபம் சிங்கம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறார். அது புரியுதா? அத்வைதம் சொன்னது சங்கரர், விசிஷ்டாத்வைதம் சொன்னது ராமானுஜர், துவைத்தம் சொன்னது மாத்வர். மத்வாச்சாரியான்னு கேள்விப்பட்டதில்ல, படிச்சிருப்பீங்களா? சின்ன வயதெல்லாம் எடுத்துவிட்டானுங்களா? இப்போ அதெல்லாம் எடுத்துருப்பானுங்க, அதெல்லாம் தெரியவே கூடாது, ஒன்றுமே தெரியும். இது புரியுதா? இப்போ பிரம்மம் என்ன சொல்லுது, நம்மளை மாதிரி குரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏக்கம் பிரம்மம், பிரம்மம் ஒன்று தான். விப்ர ஞானிகள் பகுதா வதந்தி பலவிதமாக கூறுகிற, யாருக்கு? இப்போ அறிவு நிலையில் ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு இருக்கா இல்லையா? இங்கே யார் ஏ கிரேடு, யார் பி கிரேடு, யார் சி கிரேடுங்கிறத நீங்களே முடிவெடுத்துங்க, அவ்வளோதான் பாயிண்ட்டு. புரியுதா இல்லையா? ஒன்று அத்வைதம் சொல்லுது, ஒன்று துவைத்தம் சொல்லுது, ஒன்று விசிஷ்டாத்வைத்தம் சொல்லுது. புரியுதா? இது நாள் வரைக்கும் இந்த குழப்பம் இனிமேல் இருக்கக்கூடாது. தெளிவாக தெரியுது சித்தாந்தம், தெரியாமலே போணுச்சு வேதாந்தம்னு சொல்லக்கூடாது. அது உங்களுடைய அறியாமை காட்டுகிறது. அவர் தான் அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதினார். புரியுதா? இப்போ புரிஞ்சிச்சா? இது இதுதான் இங்கே இருக்கிறது. சர்வ வேதாந்த சித்தாந்த சாரம் வச்சாமி யதார்த்ததக. உண்மையில் எல்லா வேதாந்தத்தினுடைய மையப்பொருள், தாத்பரியம்னு சொல்லலாம், அதை சித்தாந்தம்னு சொல்லலாம், ரெண்டு வார்த்தை இருக்குது. மையப்பொருள், சென்டர் பாயிண்ட்டு என்ன சொல்லும், ஆரம்பத்துலேயும் நடுவுலையும் முடிவுலையும் வேதாந்தம் உபநிஷத்து அத்வைதத்தை சொல்லுதுன்னு சங்கரர் சொல்கிறார். இதுக்கு குளறுபடி வரக்கூடாதுன்னு தான் வியாசர் எக்ஸ்பிளைன் பண்ணார். வியாசர் கூட ஆறு மதங்கள் மோதுனுச்சு, அதில் வியாசர் ஜெயிச்சார். நாம் வந்து உத்தர மீமாம்சாங்கிற நிலையில் இருக்கோம். ஆறில் ரெண்டு பேர் நாசிகன், கடவுள் இல்லைங்கிறான், வேதம் இருக்குங்கிறான், வேதம் இருக்குங்கிறான், கடவுள் இல்லைங்கிறான், ரெண்டு பேர். பாக்கி நாலு பேர் வேதமும் இருக்குது கடவுளும் இருக்குதுன்னு சொல்கிறான். அதில் உன்னதம் ஒருவராக இருக்கிறாருன்னு சொல்கிறது வியாசர், இந்த வேதத்தை தொகுத்தவர். அவர் பேர் சூத்திரக்காரர், அவர் பிரம்மசூத்திரமே எழுதினார். நேற்று சொன்ன பார்த்தீங்களா, சிவகுரு உபதேசாத்துன்னு சொன்னல, அந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் வார்த்தைகளில் அத்வைதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அத்வைதத்தை நிலைநாட்டுறாரு. வியாசரும் சங்கரரும் சமகாலத்தவர், வியாசர் அழியாதவர், இன்றைக்கி இருக்கிறவன் சங்கரெலாம் யாரும் அழியாதவன், இவங்களாம் அழியாத அமரர்கள், அமரர்கள். இப்போ இங்கே அடியன் பேசுகிறேன்னா உட்காந்து கேட்பாங்க, பரம்பொருள் மாதிரி தான். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நான் மெய்ப்பொருள் பேசுகிறேன்னா, பொய்ப்பொருள் பேசுகிறேன்னா அவங்க கேட்பாங்க. மெய்ப்பொருள் பேசணுன்னா என்னை வாழ்த்திட்டு போவாங்க, நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க, நம்மளுடைய அகாடமி விளங்கும். பொய்ப்பொருள் பேசணுன்னா இது தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. தொடராது இந்த அகாடமி, தொடராது. புரியுதா விஷயம்? புரியுதா? தான் பிளஸ்ஸிங்னு பேர். அப்போது மத்வாச்சாரியார், சங்கராச்சாரியார், ராமானுஜர் எல்லாருமே ஞானிகள். அதில் ஒரு அணு அளவு கூட இவங்க தான் சொன்னது கரெக்டு, இவங்க சொன்னது தப்புன்னா யாரும் யாரை பற்றியும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க அவங்களுடைய டிசிப்ளினுக்கு என்ன பண்ணுறாங்க, அறிவு நிலையில் யார் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குருவை இறைவன் படைத்து என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அதனால் சிஷ்யர்களும் தவறில்லை, குருவும் தவறில்லை, வேதமும் தவறும் இல்லை. நாம் ஈஸ்வர சிருஷ்டி ஒன்று பண்ணால் நாம் ஒரு சிருஷ்டியை பண்ணிவிட்டு சண்டை போட்டுன்னு கிடக்கூடாது. புரியுதா? இப்போ புரிஞ்சிச்சா? இனிமேல் உங்களுக்கு அத்வைதம் குழப்பம் வரக்கூடாது, துவைத்தம் குழப்பம் வரக்கூடாது. ஜீவன் வேறு பரமன் வேறுன்னு சொல்கிறது துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். ஜீவனும் பரமனும் ஒன்று தான், ஆனால் பரமன் மேலானவர். எப்போ நாமளும் முதல்ல அத்வைதம் கூட, நாமெல்லாம் அத்வைதிகள், நாம் முதல்ல ஈஸ்வரனும் பரமனும் ஒன்றுன்னு சொல்ல மாட்டோம். நீ அழுக்காக இருக்க அழுக்கைனா சுத்திகரி பண்ணி சித்தஸ்வரூபம் வந்தால் தான்ப்பா உன்னை உள்ளே விடுவான். உள்ளே விடுறது இல்லையே, அது சொல்கிறமா இல்லையா? உன்னுடைய எல்லா சட்டையும் கழட்டு, நிர் ஆபரணம், நிர் ஆபரணம். நீ
புரியுதா? எல்லா சட்டைகளையும் உபாதிகளையும் திரைகளையும் நீக்கு, அது நீதான். அதனால் அத்வைதத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டது. அது ரொம்ப சிறப்பு. நம்ம நாடு மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், ஆராய்ச்சி பண்ண எல்லா நாடுகளும் அத்வைதத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அங்கீகரித்தாங்க. நமக்கு இங்கிலீஷ்காரன் சொன்னால் தான் நமக்கு விளங்கும். புரியுதா? நம்ம குருலாம் சொன்னால் ஆ ஒரு செல்ஃபிஷாக அவர் அவங்க அவர் அந்த மதத்தை அப்படிலாம் கிடையாது. நம்ம மெய்ப்பொருள் தான் பேசுவோம் எப்பயுமே. குருமார்கள் எல்லாருமே மெய்ப்பொருள் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு விட்ட வேலையை அவங்க செய்கிறாங்க. பரம்பொருள் தான் குரு. அப்புறம் என்ன அதில் வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே? அது புரியுதா? அதனால் சண்டை போகிறதுக்கோ குழப்பம் பண்ணுறதுக்கோ இந்த கருத்து சொல்லலை. மெய்ப்பொருள் பேசுகிறோம். புரியுதா? அவங்கவுங்க அறிவு நிலைக்கு அவங்கவுங்க எந்த மார்க்கத்தை வேணாலும் நீங்கள் கடைப்பிடிங்க. இப்போ என்ன ஒன்றா இருந்தானா பத்தாக இருந்தால் என்ன? அதாவது அவங்கவுங்களுடைய அறிவு நிலையில் கடவுள் ஒன்று தான், அதில் ஒன்றும் மறுக்க முடியாது. எல்லா மதமாக தானே சொல்லுது கடவுள் ஒன்று தாங்கிறத? எல்லா மதமும் அப்படி தானே சொல்லுது? இல்லை அங்கே பத்து இருக்குன்னு எங்கேயாவது இருக்கா ஏதாவது மதம் இருக்கா? நம்மள்கிட்ட கூட எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். உபநிஷத்து படிக்காத வரைக்கும் நம்மள்கிட்ட இவ்வளோ கடவுள் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அவ்வளோ கடவுள் இருக்கா? ஒன்று தான் சத்து, பாக்கியெல்லாம் மித்து சொல்லிடுச்சா இல்லையா? அதான் இங்கே இருக்கிற விஷயம். இந்த மாதிரி மேன்மையான உயர்வான கருத்துக்களை எல்லாம் நம்மை போன்ற சாமானியர்கள் எளிமையான முறையில் சாமானியர்களுக்கு முருகப்பெருமான் எடுத்து இந்த மந்திரங்களை மொழிபெயர்த்து உபதேசம் பண்ணிக்கிட்டே வராரு. அது அவர் நமது மீது அந்த குரோம்பேட் மக்களுக்காக, இந்த குரோம்பேட் மக்களுக்கு ஆரம்பித்த இந்த கருத்து விசாரங்கள் உலக மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. அடியனுக்கு கொடுத்த வேலையை தலைமையிலே வச்சு செய்யணும்னு நான் ஒன்று ஒன்றும் விரும்புவேன். மற்றதெல்லாம் விருப்பப்பட மாட்டேன். சுவாமிகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பேன். அது எல்லா விஷயத்துலையும் என்னுடைய செயல்பாடுகளில் எல்லா விஷயத்துலையும் சுவாமிகிட்ட நல்ல பேர் வாங்கினா போதும்னு நினைப்பேன். பாக்கி அங்கீகாரம் அது கொடுக்குறான் இது கொடுக்குறான், கொடுக்கல திட்டுறான் பாராட்டுறான், அதெல்லாம் ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. அப்படிலாம் நான் சிந்தித்தேன்னா ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியாது. அதனால் அடியன் எதையும் சிந்திக்கிறதில்லை. நான் சரியாக பேசினாலும் தவறாக பேசினாலும் முருகப்பெருமான்னு நினச்சிட்டு போயிடுவேன். அன்றைக்கி இரவு நைட்டு முருகனோட கொஞ்சம் நேரம் மனசு குழப்பங்கள்லாம் தெளிவாகிற வரைக்கும் அவரோட கொஞ்சம் நேரம் உரையாடிட்டு தான் படுப்பேன். அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். அதனால் அப்படி கேட்கும் போதெல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்குங்கிறார். அதனால் இந்த உயர்வான தத்துவங்களை மெய்ப்பொருளை நம்மளை சிந்திக்க தூண்டிய முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி நாளைக்கு 31வது உபநிஷத்தை கௌசிதகி உபநிஷத். யாருமே பேசலை, நம்ம தான் பேச போகிறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதனால் அதையும் அனுபவிப்போம். அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவே, அருணாச்சல, அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவே, அருணாச்சல, அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவேர் முருகனுக்கரோ. அப்போது என்னடா பேசக்கூடாது நினைச்சு வரப்பெல்லாம் இங்கே வந்து